ஹலோ வணக்கம் நண்பா, இது உங்கள் லோகநாதன். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்தோம்னா சூப்பர் எக்ஸலோட இது பிக்கப் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த பைக்கு கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த பைக்கில் வந்து பார்த்தோம்னா என்னாச்சு அப்படின்னா, நம்ம சைலன்ஸில் சரி ஓகே, கிளச்செல்லாம் வேலை செஞ்சாச்சுன்னு சொன்னாங்க. அடுத்து வந்து சரி எக்ஸாஸ்டில் ஏதோ கம்ப்ளைண்ட் இருக்குது. எக்ஸாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏர் அவுட்லெட் வந்து அந்த ப்ரெஷரில் வரல. ஸோ கழட்டி பார்க்கலாம் அப்படின்ட்டு கழட்டி பார்த்தா உள்ளே வந்து கார்பன் கண்டென்ட்டு நல்லா தான் இருக்குது, அந்தளவுக்கு எதுவும் இல்லை. ஸோ மப்ளர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மப்ளரில் என்னாச்சு அப்படின்னா, இந்த மப்ளரில் வந்து இந்த ஹோல்ஸ் இருக்குல்லையா, அந்த ஹோல்ஸ் வந்து ஃபுல்லாக வந்து கார்பன் வந்து ஃபார்ம் ஆகி அடைச்சிருச்சு. ஸோ இங்கே இன்லெட் உள்ளே வர கார்பன், அதாவது வந்து நம்ம எக்ஸாஸ்ட் கேஸ் வந்து அவுட்லெட்டில் வெளியில் வர முடியல. ஸோ அது அப்படியே வந்து ரிட்டர்ன் போகிறதுனால நம்மளுக்கு பைக்கில் வந்து அந்த பிக்கப் இல்லை, ப்ளஸ் வந்து மைலேஜும் நிறையா ட்ராப் ஆகிருக்கும். ஸோ அதனால தான் வந்து நம்ம வந்து இன்றைக்கி கழட்டி பார்த்தோம். ஸோ கழட்டி பார்த்ததில் இங்கே வந்து பார்த்துட்டேன், இங்கே வந்து பார்த்தோம்னா இவ்வளோ நேரம் நம்ம வந்து ரிமூவ் பண்ண கார்பன்ஸு, ஸோ இன்னுமே வந்து உள்ளே வந்து ஒன்று ரெண்டு ஹோல்ஸ் எல்லாம் அடைச்சிட்ருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கம்ப்ளீட்டாக வந்து அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து அப்படியே வந்து மப்ளர் வந்து இந்த சைடு வச்சு மாட்டுவோம். ஸோ இந்த சைடு வச்சு மாட்டும்போது இது எதுக்காக இந்த மப்ளர் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, நாய்ஸ் வந்து கம்மியாக வரும். ஸோ இது இல்லாமல் வேறு மாதிரி கூட யூஸ் பண்ணியிருக்கலாம், பட் இந்த டைப்பில் அது மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம ஸ்ட்ரைட்டாக கூட இதை கூட சின்ன சின்ன சைஸில் வந்து மப்ளர் வச்சு யூஸ் பண்ணலாம். ஸோ நாய்ஸ் அதிகமாக வரும், இது யூஸ் பண்ணோம்னா நாய்ஸ் கம்மியாக வரும், அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு. ஸோ இதுவே வந்து நம்ம க்ளீன் பண்ணி மாட்டப்போகிறோம். வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே வந்து உள்ளே வந்து கரியாக கட்டிடுச்சு. இங்கே பார்த்திங்கன்னா எவ்வளோ ரிமூவ் பண்ணி போட்டிருப்பேன், எல்லாமே இதுலேருந்தது மட்டுமே. ஸோ அதனால தான் நம்மளுக்கு அந்த ப்ரெஷர் வந்து வரல எக்ஸாஸ்டில். ஸோ இது வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டோம்னா, இங்கே வந்து பார்த்திங்கன்னா இடையில வந்து ஒரு வால் மவுண்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது எதுக்கு அப்படின்னா, இங்கே வந்து இந்த இடத்துக்கால வந்து ஒரு இது இருக்கும், எக்ஸாஸ்டில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க, அது வந்து கரெக்டாக இந்த இதில் உட்காரும் இந்த பாயிண்டில். ஸோ இங்கே வர்ற கேஸ் வந்து இதில் வந்து உள்ளே போய் இந்த சைடு வெளியில் வந்து தான் வெளியில் வரும். ஸோ அதுக்காக தான் இந்த இடத்துக்கால கொடுத்துருக்காங்க. ஸோ இது இந்த மாதிரி வந்து இது அடைச்சிருச்சு அப்படின்னாலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வண்டி வந்து பிக்கப் இருக்காது, கண்டிப்பாக வந்து பிக்கப் இருக்காது. ஸோ இப்போ யாரும் வந்து பெரும்பாலும் இந்த மாதிரி மப்ளர் வந்து யூஸ் பண்ணுறதில்ல. எதுக்காகனா இந்த ப்ராப்ளம் வந்து அடிக்கடி வரும், பெருசாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதில் வந்து பார்த்தோம்னா பெரிய எக்ஸாஸ்ட்டு இருக்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா சவுண்ட் அதிகமாக வரும். ஸோ அவ்வளோ ஒன்று தான், சவுண்ட் அதிகமாக வந்தாலும் பிக்கப் நல்லாயிருக்கும், பட் இது சவுண்ட் கம்மியாக வந்தாலும் பிக்கப் ட்ராப் ஆகும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டூ ஸ்ட்ரோக் இன்ஜினு. ஸோ டூ ஸ்ட்ரோக் இன்ஜினில் எதுக்காக வந்து கார்பனுக்கு வந்து இந்த மாதிரி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, நம்ம வந்து பெட்ரோலோடு வந்து பார்த்திங்கன்னா ஆயில் மிக்ஸ் பண்ணி அடிப்போம். ஸோ அப்படி ஆயில் மிக்ஸ் பண்ணி அடிக்கும்போது அந்த ஆயில் வந்து கண்டிப்பாக டூ ஸ்ட்ரோக் அப்படிங்கிறதுனால ரெண்டாவது ஸ்ட்ரோக்கில் வந்து ஏசஸ் ஆயில் வந்து கண்டிப்பாக வரும். ஸோ அதில் வரும்போது அது வர்றது வந்து தார் மாதிரி ஃபார்ம் ஆகி இந்த மாதிரி வந்து ஃபார்ம் ஆகுறது தான் வந்து இந்த கார்பனு. ஸோ அதனால தான் வந்து டூ ஸ்ட்ரோக்லலாம் இந்த மாதிரி கறிக்கட்டும். ஸோ ஃபோர் ஸ்ட்ரோக்கில் மேக்ஸிமம் அந்த மாதிரி நீங்கள் பார்க்க மாட்டீங்க, ஆயில் சர்க்குலேஷனே வேறமாக இருக்கும். பார்த்திங்கன்னா நாங்கள் ஃபுல்லாக அதை வந்து ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ அந்த ஹோல்ஸ் எல்லாம் நல்லா தெரியுது. ஸோ இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிட்டு போட்டோம்னா இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஆயில் வந்து நம்ம அதிகமாக அடிக்கடிக்கும், இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபார்ம் ஆயிரும். ஸோ அந்த ப்ராப்ளம் இருக்குது. நம்ம வந்து இப்போதைக்கு நம்ம வந்து ஷாப் பக்கத்தால் இல்லாததுனால இதை மப்ளர் மாட்டிக்கலாம். அப்புறம் ஃப்யூச்சரில் மறுபடியும் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா வேறு மப்ளர் வாங்கி மாட்டிக்கலாம். ஸோ அவ்வளோதான், இந்த அளவுக்கு க்ளீன் பண்ணிட்டிங்கனாவே போதும், எக்ஸாஸ்டில் வந்து நல்லா இந்தளவுக்கு இதில் வந்து எக்ஸாஸ்டில் வந்து நல்லா வரும், நல்லா ப்ரெஷர் வரும். ஸோ மாட்டும்போது வந்து பார்த்திங்கன்னா இன்னரில் வந்து இந்த இடத்துக்கால ஒரு வால் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த வாலில் வந்து கரெக்டாக இது போய் லாக் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ உள்ளே இன்லெட் ஆகி அவுட்லெட் வந்து இதில் வர மாதிரி இருக்கும். ஸோ ஒன்றும் இல்லை, அதை வந்து அப்படியே வச்சு இன்செர்ட் பண்ணிட்டிங்கன்னா வேலை முடிஞ்சு, அப்படியே வச்சு ஸ்க்ரூ போடுவோம். உங்களுக்கு வந்து டூ ஸ்ட்ரோக்கை பொறுத்த வரைக்கும் இதுலேயும் வந்து நிறையா கார்பன் எல்லாம் ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ நம்மளுக்கு இதில் அந்தளவுக்கு இல்லை,
மப்ளரில் தான் அதிகமாக அடைச்சிருந்துச்சு. ஸோ நம்ம இதை க்ளீன் பண்ணணுங்கிறது நெசசரி இல்லை, இது வந்து இன்னுமே வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அந்தளவுக்கு இது அவ்வளோக்கா வந்து கார்பன் இல்லை. ஸோ அதனால் நம்ம வந்து க்ளீன் பண்ணல. மப்ளரில் தான் இப்போ வந்து பிரச்சனையே இருந்துச்சு, அதனால் மப்ளர் மட்டும் க்ளீன் பண்ணியிருக்கோம். நான் வந்து ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிட்டு தான் வந்து கழட்டினேன். ஸோ மப்ளர் வந்து இந்த டைப் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் ப்ராப்ளம். இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து கேஸ்கெட் வரும். அண்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த டைப்பில் வந்து இங்கே ஒரு ஃபில்ட்ரு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாஸ்ட் ஃபில்ட்ரு மாதிரி இது எதுக்கு அப்படின்னா, இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் தி நாய்ஸ் ரெடியூஷனுக்கு மாதிரி தான் வரும். ஸோ நம்மளுக்கு வந்து அந்த ஹோல்ஸ்லலாம் எந்த ஒரு கார்பனும் வந்து ஃபார்ம் ஆகலை. ஸோ அது நல்லா தான் இருக்குது. ஸோ வந்து நம்ம வந்து ஜஸ்ட் அப்படியே இன்செர்ட் பண்ணிவிட்டு மாட்டும்போது இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பழைய இது இருக்குது. ஸோ இது வந்து தேஞ்சிருச்சு, கேஸ்கெட்டு, பழைய கேஸ்கெட்டு. ஸோ அதை ரிமூவ் பண்ணிட்டு புதுசு. ஸோ புதுசு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இது வந்து ஜாயின்ட் கேஸ்கெட்டுன்னு சொல்லுவாங்க, சைலன்சர் ஜாயின்ட் கேஸ்கெட் இது. ஸோ அந்த ஜாயின்ட் கேஸ்கெட் வந்து இதெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுட்டு உள்ளே நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு வந்து கார்பன் இருக்கா அப்படின்ட்டு. இது இருக்குது, பட் வந்து அது வந்து இன்னும் கட்டி மாதிரி ஃபார்ம் ஆகலை. ஸோ இப்போதைக்கு வந்து இது தேவையில்லை, இதை அப்படியே வச்சுட்டு ஜஸ்ட் இது வந்து அப்படியே வச்சிங்கன்னா கேஸ்கெட் முடிஞ்சு இதை வச்சு சைலன்சர் அப்படியே ஃபிட் பண்ணிடுவோம். எப்பவுமே டைட் வைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ஜாயிண்ட்டை டைட் பண்ணிக்கோங்க. ஜாயிண்ட் டைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த இதை வந்து டைட் பண்ணுங்கள். சப்போர்ட் இது ஜஸ்ட் ஒரு சப்போர்ட் தான். ஸோ இது பொசிஷன் உட்காந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறமா இதை டைட் பண்ணுங்கள். அவ்வளோதான். இப்போ வந்து நான் வந்து செக் பண்ணலாம். எக்ஸலில் வந்து பார்த்திங்கன்னா டூ ஸ்ட்ரோக்னாவே மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி எக்ஸாஸ்ட்டில் வந்து அடிக்கடி கம்ப்ளைண்ட் வரும். ஸோ இதில் வந்து இழுக்கலைங்கிறது வந்து அதுதான் பிரச்சனை. ஸோ இந்தளவுக்கு வந்து இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ கார்பன் வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணியிருக்கோம். இது பூராமே வந்து பார்த்திங்கன்னா அந்த மஃப்ளரில் இருந்தது. ஸோ அவங்க வந்து அந்த சவுண்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த சவுண்டு வந்து கம்மியாக வரணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மஃப்ளர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நம்மளுக்கு வந்து கார்பன் ஃபுல்லாக ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ அதை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு போட்டுட்ருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து பிக்கப் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். கிளச்சை வந்து வேலை பார்த்துட்டாங்க, அதனால் வந்து நம்ம வந்து அடுத்தது எக்ஸாஸ்ட்டு தான் அந்த லெவலில் தான் போகணும். ஸோ அதுதான் ப்ராப்ளம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.